ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி dragon ஃப்ரூட் பாலினேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதை பார்ட்ஸ் பார்த்துக்கலாம் இது சுற்றி வர இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வந்து ஆன்தர் இதுதான் அதிறைய மேல் பார்ட் அடுத்து இங்கே சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டியாக க்ரீன் கலரில் அதுதான் வந்து ஸ்டிக்மா ஃபீமேல் பார்ட் இப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம பாலினேஷன் பண்ணப் போகிறோம் இந்த மேல் பார்ட்டில் போலன் இருக்கும் அந்த போலனை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பவுல் தேவைப்படும் இல்லை ஒரு கொஞ்சம் ஷாலோவான ஒரு பிளேட் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா ஒரு மேக்கப் ப்ரஷ் எடுத்துக்கோங்க என்கிட்ட மேக்கப் இல்லை அதனால் பஞ்சு எடுத்திருக்கேன் மேக்கப் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா அதை டேப் பண்ணி விடணும் தட்டி தட்டி விட சொல்ல அந்த ஆந்தரை உங்களுக்கு கீழே அந்த பவுலில் போலன் கனெக்டாக கலெக்ட் ஆகிடும் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையவே உங்களுக்கு போலன் கனெக்ட் ஆகும் அடுத்து அந்த போலனை நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்து அந்த ஸ்டிக்மா மேலே டே டேப் பண்ணணும் குறிப்பாக அந்த ஹோல் மாதிரி இருக்கும் அந்த பச்சை கலரில் ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல அதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி ஹோல் மாதிரி இருக்கும் அது நிறையிற அளவுக்கு நம்ம அந்த போலனை வந்து அமுக்கி விடணும் ரொம்ப ப்ர ப்ரெஷர் போடாதீங்க சில பேர் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் அவங்க ஸ்டிக்மா வந்து ஹர்ட் ஆகிடும் அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பழம் வைக்கிற ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் யூஸ்வலாக நம்ம வந்து ஃபார்ம்லேயோ இல்லை ஊர் சைடில் இல்லை தோட்டத்தில் அப்படி வச்சுருப்போம்னா நம்ம பண்ண தேவையில்ல பாலினேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா அங்கே வந்து வண்டு இருக்கும் பூச்சி இந்த மாற்று அது எல்லாமே இருக்கும் ஆனால் இங்கே நான் வந்து சிட்டியில் இருக்கேன் அதுவும் வந்து டெரஸ் கார்டுன்றதுனால இங்கே அந்தளவுக்கு வண்டோ பூச்சோ எதுவுமே கிடையாது பகல் நேரத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குறதே பெரிய விஷயம் தான் நம்ம பாலினேஷன் பண்ணுறோம் பாலினேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ப போலன் வந்து ஓவரிக்குள்ளே போயிடும் ப்ளஸ் நல்லா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பழமும் அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் பெருசாகவும் வரும் அவங்களுக்கு இப்போ பிறகு நான் அந்த ஸ்டிக்மாவை காமிக்கிறேன் அந்த உள்ளே சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நான் வந்து போட்டு டேப் பண்ணிட்டேன் மீதி இருக்கிறது அப்படியே கொட்டி கூட விட்டுர்லாம் அதில் இப்போ விட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பிஞ்சு வைக்கிறதுன்றத காமிக்கிறேன் இப்போ வந்து பத்து நாள் ஆயிடுச்சு பதினாலாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற பின்னாடி பகுதி வந்து உங்களுக்கு காயாகிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி பூ பூத்த பூ இது இன்னும் காயில் அந்த பூ இன்னும் இப்போது இந்த கப்பு பூவை வந்து நம்ம திருகி எடுத்துடணும் திருகி எடுக்கிறதுனால என்ன ஆகுனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதையும் பூச்சி பிடிக்கிறதையும் நம்ம தவிர்க்கலாம் இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் வந்து இந்த பாலினேஷன்லேருந்து காய் பிடிக்கிற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்